இந்த பாசிச பிஜேபி மோடி தலைமையிலான ஆட்சி வீழ வேண்டும் என்றால் அமெரிக்க காரணம் இங்கிலாந்து காரணம் விசா கொடுக்க மாட்டேன்ட்டான். இவருடைய யோகியதை சிறுபான்மையான மக்கள் ஆயிரக்கணக்கில் கொண்டு ஒழிக்கப்பட்டார்கள். அப்படி கொண்டு ஒழிச்சா ப்ரமோஷன் பிரதமரா? இந்த நாட்டில் நம்ம எல்லாம் குடிமக்களா? இவ்வளவு கேவலமா உலகத்துல எங்கேயாச்சும் பார்த்தது உண்டா? நினைச்சு பாருங்க, மிருகத்துல கூட குடிக்கிறானா? மிருகத்தோட கேவலமா இருக்கானு. அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற திராவிட கழக இளைஞரணி கூட்டத்தில்தான் நமது தலைவர் ஆசிரியர்கள் ஒரு முழக்கம் கொடுத்தார். இந்த பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கு திருமுழக்கம் பெருமுழக்கம் என்ற முழக்கத்தை கொடுத்தார்கள். கொடுத்த உடனடியாக முதல் நிகழ்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே அந்த திருமுழக்கம் பெருமுழக்கத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பே கூட சமூக நீதி அணி, சமூக நீதிக்கு எதிர்ப்பான அணி என்ற ஒரு அணி இன்று நாடாளுமன்ற தேர்தலின் போது நமது தலைவர் ஆசிரியர்கள் தான் ஒரு முழக்கத்தை கொடுத்தார். அப்படி வந்தவுடன் நம்முடைய சமூக நீதி பாதுகாவலர் விபி சிங் அவர்கள். நீங்கள் கேட்கலாம், தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இன்னும் பிரச்சாரத்துக்கு வரல, தேர்தல் பக்கம் செல்லாத தேர்தலில் போட்டியிடாத திராவிட கழகங்கள்ல முன்னாடி நிற்குது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். உண்மைதான், எங்களுக்கு இந்த நாட்டின் மீது, இந்த நாட்டு மக்கள் மீது இருக்கக்கூடிய கவலையும் அக்கறையும் தான் இதற்கு முக்கியமான காரணம். மீண்டும் இந்த பாசிச பாஜக ஆட்சி வந்தால் நாட்டு மக்களுடைய நிலை என்னாவது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிர்காலம் என்னாவது, சிறுபான்மை மக்கள் இங்கே உயிரோடு வாழ முடியுமா, சமூக நீதிக்கு ஏற்படும் கதி என்ன, ஜனநாயகத்தினுடைய நிலை என்ன, மாநிலங்கள் உரிமை எங்கே தேடுவது என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த நாட்டு மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறையின் காரணமாகத்தான் தேர்தலில் ஈடுபடாத, அரசியலில் ஈடுபடாத திராவிட கழகம் முன்னெடுத்து இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. சர்வசக்தி வாய்ந்த கடவுள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்களுக்கே பிரச்சாரமும் பணமும் தேவைப்படுது. அவன் நினைச்சா அவர் கல்விமணம் உருட்டி கடவுள் நின்றுவான், அதுக்கு ஸ்தலபுராணம் எழுதுவான், அதுக்கு ஊர்தோறும் கோயில் கட்டுவான், ஆண்டுதோறும் திருவிழா நடத்துவான், காலில் மிதிச்சா சாணியுமா, அதை பிடிச்சி வச்சா சாமிப்பான், அதுக்கு ஸ்தலபுராணம் எழுதுவான், புராணம் எழுதுவான், ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்துவான். இப்படி பிரச்சாரம் பணத்தின் மூலமாக எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பனிய கும்பல். ஆகவே அதை வீழ்த்த வேண்டுமென்றால் இந்தியாவிலேயே அந்த நோய்க்கு மாற்று மருந்து ஒன்று உண்டு என்று சொன்னால் அது தந்தை பெரியாருடைய ஈரோட்டு மருந்து தான். இன்றைக்கே இந்திய அளவிலே தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களால் தலை தூக்க முடியவில்லை சொல்லுங்கள். 56 அங்கல மார்பளவு கொண்ட நம்முடைய மோடிஜி இந்தியா புறம் சுற்றுறாரு. சமீபத்தில் கூட மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தான் ஜெயிச்சவங்கிறாரு. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த பருப்பு வேகலை? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதுக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான், காரணம் இது தந்தை பெரியாரின் திராவிட மண். அவ்வளவு பிரச்சாரம் செய்திருக்கிறோம், மக்கள் மத்தியில் சிந்தனை ஓட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம், அவருடைய சுய சிந்தனையை தட்டி எழுப்பியிருக்கிறோம், தன்மான உணர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறோம், எது சரி எது தவறு என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றலை 95 ஆண்டு காலம் வரை வாழ்ந்த தந்தை பெரியார் மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டே இருந்தார். அதற்கு பின்னாலும் 91 வயதை கடந்து கொண்டு கூடிய தலைவர் அதே பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சாரத்திற்கு முன்னாலே மோடியினுடைய அதிகார பலம், பத்திரிகை பலம், பணபலம் எதுவும் நிற்க முடியாது என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்திய அளவிலே
இந்த பாசிச பிஜேபி மோடி தலைமையிலான ஆட்சி வீழ வேண்டும் என்றால் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிற்கே தேவைப்படுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தலைவர் ஆசிரியர் மட்டும் இந்தியாவுடைய 7-8 நகரங்களுக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வாரையானால் மோடிக்கு கூடுற கூட்டத்தை விட பல மடங்கு கூடும் என்பது நான் நிச்சயமாக கருதுகிறேன். பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. காலையில் கூட ஆசிரியர்கள் சொன்னார்கள், பஞ்சாபிலேருந்து ஒரு புத்தகம் வருது பஞ்சாப் மொழியில், என்னன்னு தெரியல, பார்த்தா தந்தை பெரியாருடைய புத்தகத்தை பஞ்சாப் மொழியில் மொழிபெயர்த்திருக்கான். வங்காளத்திலேருந்து ஒரு புத்தகம் வருது, என்ன இருக்குன்னு தெரியல, பார்த்தா தந்தை பெரியாருடைய ராமாயண பாத்திரங்களை வங்காளத்தில் மொழிபெயர்த்திருக்கான். நம்ம ஒன்றும் செய்யலை. பெரியாருடைய தேவை அதிகரித்திருக்கிறது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய அட்டகாசங்கள், இந்த நோய்க்கு சரியான மருந்து தமிழ்நாட்டில் இருக்கு, அதுதான் பெரியார் மருந்து என்று இன்றைக்கு வடவுலத்தில் இருக்கின்றவர்களும் இன்றைக்கு உணரக்கூடிய நிலைமை. வளர்ச்சி 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 என்று வார்த்தையில தான் வளர்ச்சி இருக்கு தவிர நிலைமை இல்லை. இப்போ ஒரு நாள் ஒரு அந்நிய முதலீடு ஒரு நாட்டுக்கு வர வேண்டும் என்று அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கான். ஒரு நாட்டு மக்களுடைய ஊட்ட வளர்ச்சி எத்தனை சதவீதம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கான். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் வெளிநாட்டு முதலீடு இங்கே வரும். அந்த வகையில் பார்த்தா இந்தியாவில் 125 நாடுகளில் 111வது இடத்துல இருக்கு வளர்ச்சி, மோடியினுடைய வளர்ச்சி. அதே மாதிரி மகிழ்ச்சி, உலக நாடுகளில் மகிழ்ச்சி, மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 146 நாடுகளில் 125வது இடத்துல மகிழ்ச்சியாக நம்ம மக்கள் இருக்காங்க, நம்ம இந்திய நாட்டு மக்கள். மோடியுடைய பெரிய சாதனை இது. பத்திரிகை சுதந்திரம் மொத்தம் 180 நாடுகளில் சர்வே எடுத்திருக்கான், அது இந்தியா 161வது இடத்துல இருக்கு. நல்லா நினச்சி பாருங்க, இது நாடா? அருள்மொழியோட பேசினாங்க, ஒரு சிங்க கதையை சொன்னாங்க. திரிபுராவிலிருந்து 2 சிங்கத்தை அனுப்பிச்சிருக்கான் வங்காளத்தில் கூடிய உயிரியல் பூங்காவுக்கு. ஒரு சிங்கத்துக்கு சீரான் பேர் கொடுத்துருக்கான், இன்னொரு சிங்கத்துக்கு அக்பன் பேர் கொடுத்துருக்கான். அதில் என்ன வச்சு உங்களுக்கு? அதுக்கு ஒருத்தன் வழக்கு தொடுக்கிறான், அதுக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படி பேர் வச்சு தப்புன்னு தீர்ப்பு சொல்கிறான். இது நாடா இது? இவங்களா நீதிபதிகளா? எல்லாம் நினச்சி பாருங்கள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பார்வதியுடைய மகன் சுப்பிரமணியன், நம்ம மக்கள் யாராச்சும் சுப்பிரமணியம் பார்வதியை கல்யாணம் பண்ணியிருந்தா டைவர்ஸ் பண்ணு சொல்லுவேனா? பார்வதியுடைய மகன் கணபதி, யாராச்சும் ஒருத்தோட கணபதி பார்வதியை கல்யாணம் பண்ணியிருந்தா டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லுவானா? பார்வதி நம்ம பெயரில் பார்வதி, பார்வதிக்கு கேட்ட கணவன் கணேசன். ஆசிரியர் சரியாக சொன்னாங்க, எங்கே போகிறோம் நம்ம? எவ்வளோ கேவலமாக இருக்கு இந்த நாட்டில் நம்மலாம் குடிமக்களா? இவ்வளோ கேவலமாக உலகத்தில் எங்கேயாச்சும் பார்த்தது உண்டா? எல்லாம் நினச்சி பாருங்கள், மிருகத்தில் கூட பிடிக்கிறானே, மிருகத்தோட கேவலமாக இருக்கானே. இதை பற்றியெல்லாம் நாம் மேடையில் எடுத்து சொல்லுகின்ற கருத்துக்களை மற்ற அரசியல் மேடைகளில் கேட்க முடியாது. அவங்க வேறு செய்தியை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு சித்தாந்தத்துக்கு மோதல் அப்படின்னு சொன்னால், இந்திய கூட்டணிக்கும் என்டிஏக்கும் மோதல் இல்லை. சித்தாந்த போராட்டம் என்றால் திராவிட இயக்கத்திற்கும் இந்த ராமராஜ்யத்திற்கும் எதிர்ப்பான ஒரு போராட்டம், அது அரசியல் போராட்டம். அதுதான் ஐயா சொல்வார், நாட்டில் நடப்பது எங்குமே அரசியல் போராட்டம் இல்லை, கம்யூனிஸ்டுகளுக்கு உட்படன்னு சொல்கிறார், நடப்பது ஆரியர் திராவிடர் போராட்டம். எப்போவே சொன்னார், ஒவ்வொரு நாளும் தந்தை பெரியார் சொன்ன ஒவ்வொன்று நேராக கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கி அதை பார்க்குறோம். நீங்கள் கேட்கலாம், மோடி பிற்படுத்தப்பட்டவர் தானே அப்படின்னுட்டு. ஒரு பாப்பா நேரடியாக பிரதமர் வந்து மக்கள் சுலமாக கண்டுடுவாங்க, அங்கே தான் அவனுடைய ஏமாற்று வேலை. அவங்களுக்கு மூளை எங்கே இருக்குது? நாக்பூரில் இருக்குது. மோடி ஒன்றும் வாழாட்ட முடியாது. இவர் குதிப்பார், ஐயா சொல்வார்,
நிஜ புலியை விட வேஷம் போட்ட புலி அதிகம் குதிக்கும். எல்லாத்தையும் சொல்லியிருக்கார் ஐயா, இது வேஷம் போட்ட புலி, அதனால் அதிகமாக குதிக்குது சந்தேகம், இல்லைன்னா காலை திரும்பி தூக்கி போட்டுடுவான், அதனால் குதிக்கிறாரு. இவர் பிற்படுத்தப்பட்டவரா உட்படுத்தப்பட்டவரா அதிலே பிரச்சனை இருக்குது. மோடி முதலமைச்சராக இருந்தப்ப இவர் ஃபார்வர்டு கமிட்டியில் இருந்தார். அவர் கடைசி காலத்தில் தனியாக ஒரு சட்டம் ஜீவோ போட்டு அதை பிற்படுத்தப்பட்ட சமயத்தில் கொண்டு வந்தார். என்ன தான் செய்ய மாட்டார்ன்னு நினச்சி பாருங்கள், எந்த இல்லைக்கும் சேர்ந்து எதையும் செய்வார். நாட்டில் ஆட்சி என்பதற்கே ஒரு அர்த்தம் இல்லாத மறுபடியும் வருவேன் எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க, அப்படி வந்தால் என்ன ஆகும். இதே குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபொழுது ஜிஎஸ்டி எழுத்தாரா இல்லையா, நீட்டில் எழுத்தாரா இல்லையா, இப்போனா புது ஞானோதயம் உண்டா இருக்கு சொல்லுங்கள். அமெரிக்க காரணம் இங்கே வந்த காரணம் விசா கொடுக்க மாட்டேன்ட்டான் இவருடைய யோக்கியதை. சிறுபான்மையான மக்கள் ஆயிரக்கணக்கில் கொன்று ஒழிக்கப்பட்டார்கள். அப்படி கொன்று ஒழிச்சா ப்ரமோஷன் பிரதமரா, எப்படி நாடு போய் கொண்டிருக்கிறது. பாவம் அந்த அத்வானி எவ்வளோ கஷ்டப்பட்டார், ரத யாத்திரை நடத்தினார் ஆட்சிக்கு வரணும்னு, இன்றைக்கி அவர் இருக்கிறாருன்னு தெரியல. எல்லாம் நினச்சி பார்த்து நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது கேட்டால், சமூக நிதியில் நாங்கள் யாருக்கும் செலுத்தவர் அல்ல, குடியரசுத் தலைவர் யார் தெரியுமா, ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண், குறைந்தபட்சம் அந்த பெண்ணுக்கு ஒரு நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய திறப்பு விழா கூட அழைப்பில்லையே, அடிக்கல் நாட்டு விழா கூட அழைப்பில்லையே. அதுக்கு முந்தைய ராம்நாத் கோவிந்த்னு ஒருத்திருந்தார், அவரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை செஞ்சவரும், அவர் பூர்வ ஜெகநாதர் கோவிலுக்கு போனார், அப்புறம் குஜராத்தில் பிரம்மா கோவிலுக்கு போனார், குடும்பத்தோடு போனார், ரெண்டு பேரையும் உள்ள விடலை. யார் இந்த சமூக நிதி பேசுகிற இந்த மோடியுடைய ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, குடியரசுத் தலைவரையே தடுக்கிறாங்க, ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. நல்லா நினச்சி பார்க்கணும், எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறோம், சிறுபான்மையில் வாழ முடியுமா, நல்லா நினச்சி பாருங்கள். காஷ்மீரில் ஆயிஷான்னு ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு நிற்கிது பழகு, அந்த ஒரு கோயில் பூசாரி அந்த பொண்ணை கடத்துகிறான், கடத்தி கோயில் கருவறைக்குள்ளே ஒரு வாரம் வச்சுருக்கான். கூட்டு பாலியல் துன்பம், சொந்தக்காரங்களாம் கடிதம் மட்டும் வர வச்சுருக்கான். இல்லை நான் சொல்கிறதே வெக்கமாக இருக்குது. தண்டனை கிடச்சாச்சு, அவனை ஆர்எஸ்காரன் ஊர்வலமாக அழைச்சிட்டு போகிறான். போலீஸ் அதிகாரி ஒரு பெண் ஐபிஎஸ்ஸு, அவங்கள பார்த்து சொல்கிறானுங்க, அம்மா நீங்களே ஒரு பிராமண பொண்ணு, குற்றம் சாட்டப்பட்ட நாங்கள்லாம் பிராமணர்கள், எங்களை நீங்கள் காட்டி கொடுக்கலாமா, எப்படி எந்த போக்கில் போயிட்டுருக்கு நாடு. அதனால் இந்த ஆட்சி வருகின்ற தேர்தலே முடிவை காணவில்லை என்றால் மக்கள் மக்களாக வாழ முடியாது. காட்டு விலங்குகள் விலங்காண்டி என்கின்ற தன்மைக்கு தான் போக வேண்டிய அவசியம். இன்றைக்கி அவன் நினச்சிட்டு இருந்தாங்க மோடி தான் ஜெயிப்பார், மோடி தான் ஜெயிப்பார், ஏன்னா பத்திரிகைலாம் கையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணிலாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சமாஜ்வாடி உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி வந்தாச்சு, ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வந்தாச்சு, மேற்கு வங்காளத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்போ உங்கள் ஆசையெல்லாம் நிராயசம் ஆயிடுச்சு. இதை முன்னாடியே ராஜஸ்தான் தேர்தலையும் மத்திய பிரதேசம் செஞ்சிருந்தா ரெண்டு மாநிலத்திலையும் மோடி போயிருப்பார். கொஞ்சம் லேட்டாக திங்க் பண்ணியிருக்காங்க, பட்ட பின்னால் தான் புத்தி வரணும்னு. அதனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் ஆசிரியர் சொல்வது போல வருகின்ற மக்களவை தேர்தலிலே மோடி தலைமையிலான ஆட்சி பொழிவது திண்ணம் உறுதி உறுதி, அதற்கான பிரச்சாரம் எல்லாம் நினைக்கணும். திராவிட கழகத்தினுடைய செயல்பாடும் பிரச்சாரம் முதலிடத்தில் இருந்தது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டு மாதங்களிலே நம்முடைய உழைப்பும் நம்முடைய பிரச்சாரமும் இருக்க வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக சென்னையில் நடைபெற்ற திராவிட கழக இளைஞர் அணி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அதற்கான முழக்கத்தையும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார், அந்த முழக்கத்தை நாடெங்கும் கொண்டு செல்வோம், வெற்றி பெறுவோம். வாழ்க பெரியார், வெல்க திராவிடம். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நாயகன் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கருஞ்சட்டை பதிப்பகத்தின் அனைத்து நூல்களும் பிப்ரவரி 23 தேதி முதல் வருகிற மார்ச் 9 தேதி வரை 25% கழிவு விலையில் கிடைக்கும்.
குரியர் கட்டணம் தனி. நூல்களை பெற கருஞ்சட்டை பதிப்பகத்துக்கு வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.